ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. வெள்ளத்தில் மூழ்கிய பிக்பாஸ் வீடுங்க. போட்டியாளர்கள் எல்லாருமே இப்போ ஹோட்டலில் இருக்காங்க. இந்த பிக்பாஸ் தொடருமா தொடராதா சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்திருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். பிக்பாஸ் இப்போ கடந்த ரெண்டு வாரமுமே சுமாரான ரேட்டிங்கில் தாங்க போயிட்டு இருக்கு. டேர்பே ரேட்டிங்கில் எப்படியோ 50 நாளாக வந்து கடந்துட்டாங்க, ஏதோ டாஸ்க் டிஸ்கெல்லாம் பண்ணி. ஆனால் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே சரிங்க, இப்போ பெரிய டாஸ்க் கொடுத்துருக்குங்க. இப்போ வந்து நிவார் புயல். இப்போ மேட்ரு என்னன்னா, கடந்த ரெண்டு நாளாக அடித்த கனமழையில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்க. கார்டன் ஏரியா, ஸ்விம்மிங் பூல் ஏரியா முத கொண்டு இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு போல இருக்கு. ஸோ அதனால் நேற்று காலையிலேருந்து அங்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்ததுங்க. ஏன்னா செம்பான் பாக்கம் ஏரி வேறு தொந்தவரன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே சேஃபாக கொண்டு போய் ஹோட்டலில் சேர்த்துட்டாங்க, ஒரு 5-star ஹோட்டலில். ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே, நான் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கணும், ஆளை விடுங்க, நான் அந்த போட்டி விட்டு நான் போயிடுறேன் அப்படி இப்படி சொல்லியிருந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ எப்படியும் சமாளித்து ஹோட்டலில் வந்து பாதுகாப்பு தங்க வச்சிருக்காங்க. தற்சமயம் இப்போ பிக்பாஸில் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ள ஆள் கிடையாதுல்ல. அதனால ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்வைச் பண்ணுறதுக்காக பழைய வீடியோ தூக்கி தான் இப்போ வந்து போட்டுக்கிட்டு வராங்க, ப்ரோமோவில் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ அங்கே நடக்கிற ஃபைட்டை தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்ளே பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த போட்டிகள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் விடுவாங்க போல இருக்கு. ஏன்னா துரிதமான முடியல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் போட்டியில் எல்லாருமே திருப்பி வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க சொல்லி தெரியுதுங்க. இப்படிங்கிற சூழ்நிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு தகவலும் கூட வெளியாகிருக்குங்க. அதாவது 29 தேதி திருப்பி வானத்தில் இருக்க பிரச்சனை வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தாங்க திருப்பி மழை பெய்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிக்பாஸு தொடருமா தொடராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பழைய வீடியோ தூக்கி போட்டு மிஸ்வைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நாட்கள் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 3-5 நாள் சொல்லிட்டு அப்படி ஷூட்டிங் எடுக்காமல் இருந்தாங்கன்னா பிக்பாஸ் ஒரு மிகப்பெரிய தலைவலி வந்துடும் சொல்லிட்டு ஒப்பனவே தெரியுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவங்க சமாளிப்பாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனதைரியத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் மேபி நாளைக்குள்ளே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்துடுவாங்க சொல்லி நல்லா ஒப்பனவே தெரியுதுங்க. அதே மாதிரி பிக்பாஸில் நம்ம தாத்தா வெளியே போனதுலேருந்து சரிங்க ரொம்பவே செம்ம போரிங்காகவே போயிட்டுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். தாத்தா ரீஎன்ட்ரி கொடுப்பாரான்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா அது பிக்பாஸ் தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. எல்லாரோட விருப்பமும் என்ன இருக்குன்னா திருப்பி அந்த பிக்பாஸ் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா தாத்தாவை உள்ளே இறக்கி விட்டு எல்லாருமே கபடி ஆடணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்பிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குதா சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அன்னி தான் சி யூ த டம்ப பாய். Thank you.